இது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் தொலைபேசியில் இணைக்கிறார். சார், வணக்கம். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக இருவர் தற்பொழுது உள்ளே நுழைந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து உங்களோட கருத்து என்ன? சார், கேக்குதுங்களா? சார், சற்று முன்பாக இந்த நாடாளுமன்றத்தில் இரண்டு பேர் நுழைந்து அத்துமீறி பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது, அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான உங்களோட கருத்து என்ன? நாடாளுமன்றத்தில் வந்து பாதுகாவலர்களுடைய மாடத்துல இருந்து முதல் ஒருத்தர் தவறி விழுந்துட்டாரு அப்படின்னு தான் நாங்க நடத்தோம் அந்த சட்டம் கேட்ட பொழுது. அதுக்கு பிறகுதான் இன்னொருவர் குதிச்ச பிறகுதான் ரெண்டு பேர் உள்ள குதிச்சு வந்துடுறாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. அவர்களை பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி பதட்டம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த காலனியில இருந்து அந்த மஞ்சள் கலர் புகை வர்ற அந்த ஸ்ப்ரே பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய பதட்டமும் குழப்பமும் உருவாச்சு. உள்ளுக்குள்ள அவை காவலர்கள் யாருமே கிடையாது. உள்ளுக்குள்ள வந்து நாடாளுமன்ற அவை ஊழியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. எனவே யார் அதை கையாள்றது, எப்படி கையாள்றதுன்றதே அப்படின்னு அவன் கையில என்ன வச்சிருந்தான், துப்பாக்கி வச்சிருந்தானா, வேற ஆயுதம் வச்சிருந்தானா தெரியல. ஒரு பெரிய குழப்பமும் பதட்டமான நிலைமைதான் உருவாச்சு. ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல வந்து அந்த குழப்பம். வெளியில வந்து நாங்கதான் செக்யூரிட்டி உள்ள அனுப்புனேன், போலீஸையும் உள்ள அனுப்புனேன்னு அவ்வளவு சத்தம் போட்ட பிறகு ஏறக்குறைய கால் மணி நேரத்துக்கு பிறகுதான் காவலர்கள் மோப்ப நாய்கள் வந்து பாம்ஸ் கோவர் எல்லாமே உள்ள போனாங்க. இது முழுக்க வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு, அதுதான் பார்க்கணும். ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நாள் இது. ஏன்னா இறங்கி வந்த நபர் வந்து ஏறக்குறைய இன்னொரு 50 அடி தான் இருக்கு சபாநாயகருடைய இருக்கை போறதுக்கு, அதுக்கும் அவருக்கும் நடுவுல ஒரு பெரும் குழப்பம். மட்டும் இல்ல, இப்படி ஒரு விஷயம் நடக்கிற பொழுது எப்படி உடனடியாக அதை வந்து கையாளுவது என்பது கூட நிர்வாக ரீதியாக சரியாக இல்லை. ஏன்னா அவர் பிடித்ததெல்லாம் எம்பிக்கள் தான், உள்ள இருந்தவங்க தான், வேற எந்த பாதுகாப்பு பிடிக்கல. அங்க இருக்கிறவங்க நிலைமையை சமாளிச்சு பிடிச்ச மாதிரிதான் பிடித்த நிகழ்வு தான் நடந்தது அப்படின்றதா. சார், இப்ப 1000 கோடி செலவிடப்பட்டு நவீன முறையில் இந்த புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு அலட்சியமாக இப்படி ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது, இது குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க, இதை எப்படி கருது? இல்லைங்க, வந்து பாதுகாவலர் மாடத்துல பழைய நாடாளுமன்றத்துல எல்லாம் பாதுகாப்பு வீரர்களே இருப்பாங்க. மாடத்துக்கு வந்த பார்வையாளர் எதிர்த்து சத்தம் போட்டு பேசக்கூடாது அல்லது எதிர்த்து நிக்க கூடாது அப்படின்னு. இப்ப புதிய இந்த மாடத்துல வந்து என்ன சரி வந்து 100 கணக்கான ஆள் பஸ்ல வந்து இறங்கிட்டே இருக்கிறாங்க. பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல இருந்து வந்து அதே வந்து வந்து இறங்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு பாஸ் யாரு கொடுக்குறா, எப்படி இவ்வளவு பாஸ் கொடுக்குறாங்க? அதனால ஏன்னா ஒரு எம்பி வந்து ஒரு நாளைக்கு 2 பாஸ் தான் கொடுக்க முடியும் பார்வையாளருக்கு. 2 பேர்த்த 3 பேர்த்த கூட்டு வர்றதுக்கே நாங்க எல்லாம் பாராட்டப்படுறோம் எதிர்கட்சி. ஆனா வந்து பஸ் நிறைய வந்து இறங்கிட்டே இருப்பாங்க ஆளு கட்சிகளுடைய எம்பிக்கள். இதெல்லாம் வந்து எப்படி முறையான நிர்வாக விதிகளின்படி பாதுகாப்பு விதிகளின்படிதான் அனுமதிக்கப்படுதா என்ற கேள்வி எல்லாம் இருக்கு. இன்றைய நிகழ்ச்சி வந்து முழுக்க ஒரு பாதுகாப்பு குறைபாடு, பாதுகாப்பு பலகீனம் ஆகியவற்றெல்லாம் ஏற்பட்டதா அப்படின்னு. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.